வணக்கம். நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒரு டிஜிட்டல் மேனிஃபோல்டு கேஜ். இன்றைக்கி தான் பார்சல் வந்துருந்துச்சு. இது ஒரு அன்பாக்சிங் மட்டும் பண்ணிடலாம். இதோட ஃபுல் ரிவ்யூ வேணும்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு டிஜிட்டல் மேனிஃபோல்டு கேஜ், பிராண்ட் வந்துட்டு HDI, மாடல் நம்பர் HT750, எலக்ட்ரானிக் மேனிஃபோல்டு மீட்டர். என்ன போட்டிருக்காங்க பார்த்துலாம், ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. PSI, MPA, KPA, MPA, PSI என்னென்ன இதில் பார்த்துக்கலாம். இதோட ரெஃப்ரிஜரண்டோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 ரெஃப்ரிஜரண்டு இந்த கேஜை வந்து நம்ம பண்ணிக்கலாம். அளவுகள் R32, 410, R12, இந்த மாதிரி ஒரு 90 ரெஃப்ரிஜரண்டோட PSI நம்ம எடுக்கலாம். அந்த பாக்ஸ் நல்ல குவாலிட்டியாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. HDI பிராண்டுன்னு போட்டு சின்னதாக ஒரு ஓப்பன் பண்ணிடலாம். சின்னதாக ஒரு லாக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு ஹேண்டில், ரெண்டு லாக்கு ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இருக்குன்னு பார்த்துடலாம். ஒரு 3 ஹோஸ் கொடுத்துருக்காங்க, 3 ஹோஸ். சின்னதாக ஒரு இந்த புஷ் இது கொடுத்துருக்காங்க. 3 ஹோஸ் நல்லாவே இருக்குது, நல்லா தின்னாக நல்லாயிருக்கு. 410 தான், 410, 4000 PSI வர இதோட ஸ்ட்ரென்த் இருக்குன்றிருக்காங்க. பார்க்கலாம், ஓரமாக வச்சுக்கலாம், அடுத்து பார்க்கலாம். ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க, அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரொசீஜர் எப்படி என்ன எப்படி ஆப்ரேட் பண்ணுறது டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 90 சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 90 ரெஃப்ரிஜரண்ட் என்னென்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில் ஃபுல்லாக R11, R12, R123, R124 ஃபுல் டீட்டெயில் எல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வரையா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 2 டெம்பரேச்சர் சென்சார் கொடுத்துருக்காங்க. லோ டெம்பரேச்சர் ரெண்டு கொஞ்சம் பார்த்துக்கலாம். அடாப்டர் மட்டும் அடாப்டரோட செட்டாக வருது. மேனிஃபோல்டு கேஜ் பார்த்துடலாம். இது ஒரு மேனிஃபோல்டு கேஜ். ஓகே, சென்சார் எங்கே மாட்டுறேன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ரெண்டு சென்சார் மாட்டிக்கலாம். மாட்டிட்டு லோ டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர் வேலை பார்த்துக்கலாம். லாங் ப்ரெஸ் தான் ஆன் ஆஃப். ஓகே ஓகே, இதோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பண்ணுறேன். நன்றி.